சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி வரும். சன்லாண்ட் ஆஃபர்லயும் சக்தி வரும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. துறைகள் தமிழகத்திலே பல இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நம் அன்பிற்குரிய தளபதி அவர்களை ஈர்க்கின்ற ஒரு துறையாக, அவர் கவனிக்கின்ற ஒரு துறையாக ஒரு துறை இருக்கிறதென்றால் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை என்றால் அது மிகையாகாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நான் இருக்கிறேன் உங்கள் எதிர்காலத்தை பலமாக்குவதற்கு என்று. அப்படியென்றால் படிப்பின் மீது அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை, பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அவருக்கு இருக்கின்ற கூடுதல் பொறுப்பினால் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் பள்ளி கல்வித்துறைக்கு முதலிடம் தருகின்ற ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளி கல்வித்துறையை பொறுத்தளவில் மாதம் ஒரு திட்டம் என்று கூறுவதை விட வாரம் ஒரு திட்டம். ஏதோ திட்டங்கள் அறிவிக்கப்படுவதோடு நின்றுவிடாமல் அதற்கு செயலாக்கம் தருகின்ற ஒரு புயல் வேக செயல் வீரர், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பவர்களை கணக்கெடுத்தால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்தான் முதலிடத்தை பெறுவார்கள் என்பதை இந்த அரங்கிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிந்தையில் உதித்த திட்டமான இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் பல்வேறு குழந்தைகளுடைய கல்விக்கு இருந்த தடையை உடைத்தெறிந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கு பள்ளியிலே கல்வி கற்கிறார்கள் என்றால் அந்த திட்டத்திற்கு முழு முதற் காரணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்றால் அந்த திட்டத்தை மாண்புமிகு முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை இந்த அரங்கிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக அரசியல் வரலாற்றில் பள்ளி கல்வித்துறையில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை உருவாக்கிய காலம் எதுவென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய காலம் என்றால் அதில் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது. அதோடு மட்டுமல்ல, 300க்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்கு பல்வேறு மொழிகளில் தமிழிலிருந்து பல்வேறு மொழியாக்கத்திற்கு இன்றைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் அது மாவட்டந்தோறும் நடைபெற்ற புத்தக கண்காட்சியினுடைய ஒரு சீரிய அம்சமாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி பள்ளி என்பது படிப்போடு நின்றுவிடாமல் அதில் நம்முடைய தமிழர்களுடைய தொன்று தொட்டு இருக்கின்ற கல் தோன்றா முன் தோன்றா கல் தோன்றா முன் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்பார்கள். அந்த தமிழுக்கென்று பல்வேறு சிறப்புகள் உண்டு. அது ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து நம் நாட்டின் கிராமப்புற கரகாட்டம் வரையில் இதுவரையில் எந்த மேலை நாடுகளும் திருடி செல்லாத ஒரு செல்வம் உண்டென்றால் அது கலை, தமிழக கலை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் புதுமையை புகுத்தி ஒரு கலை திருவிழாவை மாவட்டந்தோறும் நடத்தி அதில் சிறப்பாக அந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்தவர்களுக்கு இன்றைக்கு பரிசு வழங்குகின்ற ஒரு நல்ல நிகழ்வுக்கு ஒரு நல்ல உள்ளம் அடைத்தமைக்காக அந்த உள்ளம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.